हेलो स्टूडेंट्स वेलकम टू तमिल क्लास लास्ट क्लास ला नाम एना पातो अबिना उरे नडे उलगम सिरगिन ओसे एंद्र पाडम पार्थोम इलेंगला इंद वगुप्ला एना पाकपोरोम अबिना विरिवानम தலைப்பு கிழவனும் கடலும் பாருங்க தலைப்பே வித்தியாசமா இருக்குது நுழையும் முன் மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான் சில நேரங்களில் தோல்வி அடைகிறான் ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது மீன் பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்வை பார்ப்போமா அதாவது மனிதன் வந்து இயற்கையோடு போராடி கொண்டே மகிழ்ச்சியும் கிழவனும் கடலும் த ஓல்டு மன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது இந்நூல் 1954 நோபல் பரிசு பெற்றது இந்நூலின் ஆசிரியர் என் எஸ் ஹெமிங்வே பாருங்க அதாவது ஓல்டு மன் அண்ட் த சி அப்படிங்கிற ஆங்கில கதை தான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த கதை வந்து 1954 நோபல் பரிசு பெற்றிருக்காங்க இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே சரிங்களா பாருங்க இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை அதாவது இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம் தான் இந்த கதை இக்கதையின் நாயகன் யார் அப்படின்னா சாண்டியாகோ வயது முதிர்ந்த மீனவர் அவர் யார் சாண்டியாகோ அப்படின்னா வயது முதிர்ந்த மீனவர் முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார் அவர் என்னது முன்பெல்லாம் முன்னாடியெல்லாம் கடலுக்கு போனார் அப்படின்னா மீன் இல்லாமல் அவர் என்ன பண்ண மாட்டார் கரைக்கு திரும்ப மாட்டார் ஆனால் கடந்த 84 நாட்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை ஆனால் இப்போ 84 நாளாகவே அவர்கிட்ட ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை மனோலின் என்னும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாட்களும் அவருடன் கடலுக்கு வந்தான் மனோலின் அப்படின்னு ஒரு சிறுவன் அந்த சிறுவன் என்ன பண்ணான் சாண்டியா கூட போறாரு எதுக்கு போறாரு அப்படின்னா மீன் பிடிக்க கத்துக்கிறதுக்காக போறாரு கிட்டத்தட்ட 40 நாள் அவன் கூட என்ன பண்ணாரு அவர் கூட கடலுக்கு போயிட்டாரு அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான் அந்த சாண்டியாவுக்கு மனோலின் வந்து நிறைய உதவிகள் செஞ்சான் அது மட்டும் இல்லாமல் பேச்சு துணையாகவும் இருந்தான் அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவனது பெற்றோர் அதாவது அவங்க பெற்றோர் யாரு மனோலின் பெற்றோர் அந்த தாத்தா பேர் யாரு சாண்டியாகோ ஒரு மீனவர் இல்லையா அவர் கூட நீங்க என்னது கடலுக்கு போன அப்படின்னா ஒரு மீன் கூட உனக்கு கிடைக்காது நீ வேறு படகுக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணாரு வேறு படகுக்கு அனுப்பிவிட்டார் இப்போதெல்லாம் தனியாகவே மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ இப்ப என்னது அவர் தனியா மட்டும்தான் போயிட்டு இருக்காரு அன்று 85வது நாள் சரிங்களா கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லாரும் சொல்கிறார்கள் அதை மாற்றி காட்ட வேண்டும் கடலுக்கு யாரு மீன் பிடிக்க போறாரு சாண்டியாகோ இவர் என்ன பண்றாரு தான் மனசுக்குள்ள பேசுறாரு எனக்கு மீன் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இந்த பேச்சு வந்து நம்ம என்ன பண்ணணும் எப்படியாவது மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அடுத்த பாருங்க தூண்டிலிட்டு காத்திருக்கிறார் தனியாக வந்திருக்க கூடாது பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் பாருங்க படகுல சாண்டியாகோ இருக்கிறாரு தூண்டில் போடுறாரு இப்போ நான் என்ன பண்றேன் தனியாக இருக்கிறேன் என் பேச்சு துணைக்கு மனோலின் வந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு அடுத்தது பாருங்க அடுத்த நாள் காலை இரவு முழுவதும் கடலில் இருந்து விட்டேன் ஒரு மீனும் சிக்கவில்லையே ஆனது ஆகட்டும் இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்புவதில்லை நான் என்னது இரவு முழுவதுமே இந்த கடலுக்குள்ளே இருந்துட்டேன் ஆனால் ஒரு மீன் கூட சிக்கவில்லை இனிமே நான் மீன் இல்லாமல் நான் கரைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு அடுத்தது நண்பகல் தூண்டில் கயிறு அசைகிறது அவர் தூண்டில் போட்டிருக்கா பார்த்தீங்களா இந்த கயிறு வந்து என்னது அப்படியே அசையுது அடடே தூண்டில் கயிற்றை ஏதோ இழுப்பது போல் இருக்கிறதே ஏதோ மீன் தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன் இந்த கயிறு என்ன பண்ணுது அசையுது அசையும் போது அவர் சொல்றாரு இந்த கயிறு இந்த தூண்டில் வந்து அசையுதே அப்ப ஏதோ மீன் வந்து சிக்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு சரிங்களா அடுத்த பாருங்க வா வா மீனே தூண்டில் முள்ளில் உனக்காக சூரை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன் சாப்பிடு சாப்பிடு அப்போதுதானே நீ என்னிடம் மாட்டுவாய் வா வா அப்படிதான் வா அவரே சொல்றாரு இந்த மீன் அந்த
தூண்டில் மீன் மாட்டிக்கிச்சு. அவர் சொல்கிறாரு, வா வா மீனே, தூண்டில் முள்ளில் கவனிங்க, தூண்டில் முள்ளில் உனக்காக சூரை மீனின் தூண்டில் என்ன பண்ண, தூண்டில் ஒரு மீனை வந்து கட்டி வச்சுருக்கேன், அந்த மீனை சாப்பிட்றதுக்காக நீ வருவியில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சூரை மீனை மாட்டி வச்சுருக்கேன், அதை நல்லா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, அப்போது நீ என்கிட்ட என்ன பண்ண மாட்டுவ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் வா வா அப்படின்னு சொல்கிறாரு. தூண்டிலின் மீன் சிக்கிக் கொள்கிறது, தூண்டிலை வேகமாக இழுக்கிறதே, நிச்சயமாக இது பெரிய மீனாக தான் இருக்க வேண்டும். பாருங்கள் தூண்டில் இருக்க பார்த்தீங்களா, அந்த தூண்டிலை வேகமாக இழுக்கிறது, அந்த தூண்டில் வந்து அவருக்கு வேகமாக இழுக்குது. அப்போ அவர் மனத்தில் நினைக்கிறாரு, நிச்சயமாக இது பெரிய மீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், மீனை படகுக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார், முடியவில்லை. அந்த தூண்டில் மீன் மாட்டிக்கிச்சு, அதை படகுக்குள்ளே இழுக்கிறாரு, ஆனால் முடியல அவரால். மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்குகிறாய், என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட பார்க்கிறாயா? அந்த தூண்டில் என்னது அவருக்கு வரமாட்டேங்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய், என்னையும் கடலுக்குள்ளே தள்ளிவிட போறியா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது, மீன் நீருக்கு மேலே வருவதும் மூழ்குவதுமாக இருக்கிறது. அந்த மீன் என்ன பண்ணுது, நீருக்கு மேலே வருது மூழ்குவது, இப்படியே விளையாண்டுட்டு இருக்கு. மேலேயும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கோ இழுத்து கொண்டே போகிறது. இந்த மீன் மாட்டிக்கிச்சு இல்லையா, இது மேலேயும் வரைய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது, கீழே ஆழத்துக்கும் போக மாட்டேங்குது, என்னது எங்கேயோ இழுத்து கொண்டே போகுது. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியும் மேலே வந்துதானே ஆக வேண்டும். உடனே சாண்டியாக சொல்றாரு, இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியும் நீ மேலே வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, அடுத்தது மாலை நேரம் பாருங்க, பசியும் சோர்வும் என்னை வாட்டுகின்றன, நண்பகல் தூண்டிலில் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறது. அதாவது மாலை நேரம் வந்துருச்சு, இந்த சாண்டியாவுக்கு ரொம்ப பசி, பசியும் சோர்வும், சோர்வு அப்படின்னு ரொம்ப டயர்டாக இருக்காங்க, என்னை வாட்டுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பகல் தூண்டிலில் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறது. அதாவது இந்த மீன் வந்து நண்பகல், நண்பகல் என்னது மதியம், மதியம் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக என்கிட்ட ஆட்டம் காட்டுதே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, மீன் அசைவின்றி இருக்கிறது, மீனுடன் போராடிய களைப்பில் சாண்டியாகோ சற்று கண்ணயந்து விட்டார். அதாவது பாருங்க, இந்த மீன் வந்து அசைவில்லாமல் அப்படியே இருக்குது, மீனுடன் இந்த சாண்டியாகோ ரொம்ப போராடாரு, போராடி கண்ண ரொம்ப டயர்டாகி கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணயந்து தூங்கி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, மீன் மீண்டும் தூண்டிலை இழுக்கிறது, சாண்டியாகோவின் உறக்கம் கலைகிறது. மீன் என்ன பண்ணுது, திரும்பியும் அந்த தூண்டிலை இழுக்குது, இழுக்கும் போது அது சாண்டியாகோ தூக்கம் வந்து கலைஞ்சு போயிருச்சு. ஓ, இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் என்னே அறியாமல் தூங்கிவிட்டேனே, இனியும் சும்மா இருக்க முடியாது. இவர் என்ன சொல்கிறாரு, இரவு முழுவதும் தூக்கம் இல்லை, அதனால் என்னே அறியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், தூங்கிட்டேன், இனிமேல் நான் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிதான் ஆகட்டும், மேலே வா, இன்று என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. என்ன பண்ணுற, தூண்டில் பிடிச்சி இழுக்கிறாரு, மீன் மெதுவாக மேலே வருது. அப்போ மீன் கிட்ட சொல்கிறார், மேலே வா, இன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சாண்டியாகோ தூண்டிலை இழுக்கிறார், மீன் முதன் முதலாக நீருக்கு மேலே துள்ளி குதிக்கிறது. பாருங்க, சாண்டியாகோ என்ன பண்ணுறாரு, தூண்டிலை இழுக்கிறாரு, இழுக்கும் போது மீன் வந்து முதன் முதலாக நீருக்கு மேலே அப்படி துள்ளி குதிக்குது. மீன் படகை சுற்றி வட்டமிடுகிறது, அந்த மீன் என்னது அந்த படகையை சுற்றி வட்டம் போடுது. ஏ மீனே, படகை சுற்றி சுற்றி ஏன் இப்படி வட்டமிடுகிறாய், நில் நில், என் வலிமையை எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்கப் போகிறேன். உடனே சாண்டியாகோ என்ன பண்ணுறாரு, கோவம் வந்துருச்சு, கோவம் வந்து, ஏ மீனே, படகையே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிற, நில்லு நில்லு, என்னுடைய வலிமையெல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, மீண்டும் மேலே வருகிறாயா, விடமாட்டேன், நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடி வெற்றி பெறுவேன். திரும்பி என்ன பண்ணுது, அந்த மீன் வந்து மேலே வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மீண்டும் மேலே வருகிறாயா, உன்னை விடவே மாட்டேன், நீ எவ்வளோ பெரிய மீனாக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு கவலையே இல்லை, என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடி நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு. அடுத்த பாருங்க, நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, இத்தனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேனே, ஏன் இப்படி சொல்லுகிறாய் அவர் என்ன பண்ணுறாரு, மீனை பற்றி கேட்குறேன், நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, இவ்வளோ நேரமாக நான் போராடுறேன், ஏன் இப்படி சொல்லுறேன் அப்படின்னு அந்த மீனை பற்றி கேட்குறாரு.
நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, இத்தனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேனே, ஏன் இப்படி துள்ளுகிறாய் அப்படின்னு சாண்டியாகோ கேட்கிறாரு. அடுத்து பாருங்க, உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாய். அதாவது சாண்டியாகோ மீனை பத்தி கேட்கிறாரு, உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாய், நான் என்ன பண்றேன் அப்படின்னா என் இலக்கை அடைய போராடுகிறேன், இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய் அப்படின்னு சாண்டியாகோ சொல்றாரு. அடுத்து பாருங்க, மீன் படகுக்கு அருகில் மேலெழுப்பி குதிக்கிறது. சாண்டியாகோ ஈட்டியால் மீனை குத்துகிறார். அது என்ன பண்ணுது, மீன் படகுக்கு அருகில் மேலெழுப்பி இப்படி குதிக்குது. சாண்டியாகோ என்ன பண்ணுறாரு, அந்த ஈட்டியால் அந்த மீனை குத்துறாரு. இறுதியாக உன்னை கொன்று விட்டேன், இனிமேல் தான் நிறைய வேலை இருக்கிறது, கயிறுகளில் சுருக்குகள் போட வேண்டும். என்ன பண்ணுறாரு, இறுதியாக அந்த மீனை கொண்டுட்டாரு. கொண்டு முடிச்ச உடனே இனிமே தான் நிறைய வேலை இருக்குது, அந்த கயிறுகளில் சுருக்குகள் போட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, மீனின் நீளம் அதிகமாக இருந்ததால் அதை படகின் பக்கவாட்டில் கட்டுகிறார். மீனோட நீளம் அதிகமாக இருக்கனால படகோட பக்கவாட்டில் சைடில் என்ன பண்ணுறாரு, மீனை கட்டுறாரு. எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லாரும் சொன்னார்கள், பார்த்தீர்களா, வலை இல்லாமல் இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடித்தது உண்டாம், விடாமுயற்சியின் பயனை இன்று நான் உணர்ந்தேன். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு மீனே கிடைக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா, எது இல்லாமல் வலை இல்லாமல் இவ்வளோ பெரிய மீனை நான் பிடிச்சிட்டேன், இது எல்லாமே என்னுடைய விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, அப்போது படகை நோக்கி சுறா மீன் வருகிறது. அவர் என்ன பண்றாரு, மீனை பிடிச்சிட்டு கிளம்ப போறாரு. அப்ப படகை நோக்கி ஒரு மிகப்பெரிய சுறா மீன் வருது. நான் பிடித்த மீனை சாப்பிடவா வருகிறாய், என் ஈட்டிக்கு நீயும் இரையாக வேண்டியதுதான். அந்த சுறா மீனை பார்த்து கேட்கிறாரு, இதுதான் சுறா மீன் சரிங்களா. அந்த சுறா மீனை பார்த்து கேட்கிறாரு, நான் பிடித்த மீனை, இந்த மீனை சாப்பிட தான் இந்த சுறா மீன் வருது சரிங்களா. அப்ப என்ன சொல்றாரு, நான் பிடித்த மீனை சாப்பிடவா வருகிறாய், என்னுடைய ஈட்டிக்கு நீயும் இரையாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, மேலும் சில சுறா மீன்கள் வருகின்றன, நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறிகொடுத்து விட மாட்டேன். நிறைய மீன்கள் வருது, எதுக்கு அப்படின்னா இந்த மீனை சாப்பிட்றதுக்காக. அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக என்ன பண்ண மாட்டேன், பறிகொடுத்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஒரு போராட்டம், அப்பாடா, ஒரு வழியாக எல்லாம் ஓய்ந்தது. இந்த மீன் செய்த அட்டகாசங்களை மனோரின் பார்த்திருக்க வேண்டும். சரி போகட்டும், உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும். என்ன பண்ணுறாரு, அந்த மீனை சைடில் கட்டிட்டு கிளம்பி போகிறாரு படகுல. படகுல போகும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன ஒரு போராட்டம் இந்த மீனை பிடிக்கிறதுக்கு, அப்பாடா ஒரு வழியாக என்ன பண்ணேன், இந்த மீனை பிடிச்சிட்டேன், இந்த மீன் வந்து எவ்வளோ அட்டகாசங்கள் என்கிட்ட காமிச்சிருச்சு, இதெல்லாம் மனோலின் பார்த்துனா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரி இப்போ ஒன்றுமே இல்லை, நடந்த எல்லாமே போய் யார்கிட்ட போய் சொல்லலாம், மனோலின் அப்படின்ற சிறுவங்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே போகிறாரு. அடுத்த பாருங்கள், ஒரு வழியாக கரைக்கு வந்துவிட்டேன், மிகவும் களைப்பாக இருக்கிறது, சரி படகை இழுத்து கட்டுகிறேன். ஒரு வழியாக என்ன பண்ணாரு, கரைக்கு வந்துட்டாரு, ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. படகை என்ன பண்ணாரு, இழுத்து கட்டுறாரு சரிங்களா. அடுத்தது, படகோடு இந்த மீனை பார்க்கிறார், ஆ என்ன இது, சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் மிஞ்சியுள்ளனவா. அவர் என்ன பண்றாரு, படகை ஓட்டிட்டே வந்ததுனால இந்த மீனை கவனிக்க முடியல. கரைக்கு வந்து என்ன பண்ணாரு, படகை கட்டுறாரு. கட்டி முடிச்சு சைடு சாண்டியாகோவை காண மனோலின் வருகிறான். இதுதான் அந்த மனோலின் சிறுவன். தாத்தா உன்னை பார்க்க தான் ஓடோடி வந்தேன். என்ன பண்ணுறான், சாண்டியாகோவை பார்த்து கேட்குறான், தாத்தா உங்களை பார்க்க தான் நான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு, சொல்கிறான் அந்த மனோலின் சரிங்களா. அடுத்த பக்கம், அடே அப்பா எவ்வளவு பெரிய மீன் அது, மீன் பிடிப்பதில் பெரிய வீரன் தாத்தா நீ. என்ன பண்ணுறான் மனோலின் கேட்குறான், அடே அப்பா எவ்வளோ பெரிய மீன், மீன் பிடிக்கிறது நீ தான் தாத்தா பெரிய வீரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மனோலின் நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா, கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம். தாத்தா ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு மனோலின் பார்த்து, மனோலின் நான் பிடித்த மீனை பார்த்தியா, கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. அதுக்கு மனோலின் சொல்கிறான், அதனால் என்ன தாத்தா,
பார்த்தா உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்றுவிட்டதே. இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது தாத்தா. உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன். அதாவது என்ன சொல்கிறா அப்படின்னா, அதனால் என்ன தாத்தா எலும்பும் தொலையும் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி தாத்தா வருத்தப்பட்டு சொல்லும் போது மனோலின் சொல்கிறான், அதனால் என்ன தாத்தா உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்றுவிட்டதே. அதாவது நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணீங்களையா, உங்களோட விடாமுயற்சி தான் இன்னைக்கு அந்த மீன் கிடச்சிருக்குது. இனிமே அதாவது இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது தாத்தா. உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு மனோலின் என்ற சிறுவன் சொல்கிறான். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கதை புரிஞ்சிருச்சா? இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விடாமுயற்சி இருந்தால் எப்பேற்பட்ட வேலையும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் கண்டிப்பாக விடாமுயற்சி வேணும். சரிங்களா, விடாமுயற்சி இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம எளிதாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கிழவனும் கடலும் ஒரு கதை உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 85வது நாள் தூண்டிலில் ஒரு பெரிய மீன் சிக்குகிறது. மீனுக்கும் இவருக்கும் போராட்டம், இறுதியில் இவர் வெற்றி பெறுகிறார். கவலை, சோர்வு, விரக்தி இவற்றுக்கு பின்தான் தொடர் உழைப்பால் சாண்டியாகோ தனது பணியில் வெற்றி பெறுகிறார். தொடர்ந்து முயன்றால் நாமும் வெற்றி பெறலாம் என்ற தன்னம்பிக்கையை அவர் நமக்கு படிப்பனையாக தருகிறார். ஓகேங்களா, அடுத்த கிளாஸை பார்க்கலாம். தேங்க்யூ.